அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற என் அன்பு குடும்பங்கள், உங்களை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இந்த நாட்களில், இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை வழங்குவதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா? வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 4:30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் உண்டு. அனுதினமும் அவரோடு பயணிக்கிற நாம் அவருக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மறந்துடக்கூடாது. அவரிடத்தில் எத்தனையோ வல்லமைகள் உண்டு. அதில் ஒன்று அற்புதங்களை செய்யும் வல்லமை. அதைத்தான் இன்று அப்போஸ்தலர்கள் கிளைம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளியை குணமாக்கும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது இன்றைக்கு நீங்கள் உங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே பிணியாளியை குணமாக்குகிற அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்க, அற்புத அடையாளங்களை செய்கிற கிருபை எனக்கு தாங்க. நீங்கள் உங்களை தாழ்வாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் இப்படிப்பட்ட வல்லமை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள் யார்? பிஹெச்டி படித்தவர்களா, அல்லது எம்பிஏ படித்தவங்களா, அல்லது பெரிய பெரிய வல்லுநர்களா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களா? இல்லையே. படிப்பறிவு இல்லாதவர்கள் பேதமை உடையவர்கள் பைபிள் சொல்லுது. அப்போது நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்போது நான் படித்தது வேஸ்டான்னு படித்தவங்க நீங்கள் கேட்டுறாதீங்க. நீங்கள் படித்தது தேவ கிருபை. உங்களுக்கு கத்தர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் படிப்போ இல்லையோ, உங்கள் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அற்புத செய்யும் வல்லமை உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும். ஒரு நாள் ஒரு கைம்பன் தன் ஒரே மகனை சாக கொடுத்து அவனை அடக்கம் பண்ணும்படி, ஞாபகம் இருக்கா, நாயின் ஊரில் பாடையில் வைத்து சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த ஊர்வலம், துக்கமான ஊர்வலம் வருகிறது. அவளுக்கு எதிரே இயேசு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு பாடையை தொட்டார், சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனை எழுந்துரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஆமென். பாடையை தொட்டபோது வல்லமை அவர்களை கல்லறைக்கு போகாமல் தடுத்து நிறுத்தியது. யோசித்து பாருங்க, வல்லமைக்கு எவ்வளோ கிருபை இருக்குன்னு. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியின் வரத்தை அனல் மூட்டி கல்லறைக்கு நேராய் போகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாவத்துக்கு நேராய் போகிற மக்களுக்காக ஜெபிங்க. ஆமென். உங்கள் ஜெபத்தில் இதெல்லாம் அடிஷனலாக சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் நிரம்பி வரும்போது உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்கள் தேவனுக்கு தேவை. அதனால தான் இன்றைக்கு காலையில் இந்த சத்தம் கேட்குது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை அவர் பாதுகாத்துக் கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். அவர் மேலே பாரத்தை வச்சிருங்க. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமையான இயேசுராஜா, இப்பொழுது யார் யார் இருதயத்தில் என்னென்ன பாரங்கள் இருக்கிறதப்பா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் சொன்னீங்களப்பா. அந்த வசனத்தின்படி தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி இந்த நாள் முழுவதும் அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை உடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு அற்புதங்களை அடையாளங்களில் பிணியாளிகளை குணமாக்குகிற வல்லமை வெளிப்படும்படி நம்முடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுவீராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லார் மேலையும் பரிசுத்த பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு இந்த குறுஞ்செய்தியை ஷேர் பண்ணி அவங்களையும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஊன்றி கட்டி எழுப்ப பிரயாசப்படுங்கள்.
மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட Jesus Meets Ministries என்கிற எங்கள் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543663. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.